वेलकम टू जेडीवी एकेडमी इन द वीडियो ला 10th इकोनॉमिक्स यूनिट 5 ला இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம் யூனிட் நேம் தமிழ்நாட்டில் தொழில் துறை தொகுப்புகள் மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம் தொழிற்சாலை நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதலின் முக்கிய நோக்கம் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றம் வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுகர்வோர் பண்டங்கள் துறை வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூலதன பண்டங்கள் துறை சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொழில்துறை தொகுப்புகள் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஆல்பர்ட் மார்ஷல் தொழில்துறை மாவட்டம் என்ற மார்ஷலின் கருத்து எப்போது பிரபலமாக்கப்பட்டது 1980களில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்களில் வெற்றி பெற்ற பின்னர் சேலத்தில் இரும்பிய காலை எப்போது அமைக்கப்பட்டது 1973 இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட அதிக தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் திருச்செங்கோடு நாமக்கல் இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில்துறைக்கு தாயகமாக விளங்குவது தமிழ்நாடு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதால் மின்விசை தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ள இடம் சேலம் மற்றும் ஈரோடு உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கப்படுவது தென் அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக இருப்பது வேலூர் இந்தியா 90% பட்டாசு உற்பத்தி 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சுப்பணி தேர்வுகளுக்கு முக்கிய பங்காக இருப்பது சிவகாசி தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் கல்வி உள்கட்டமைப்பு தொழில்துறை ஊக்குவிப்பு தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அதாவது சிப்காட் எப்போது நிறுவப்பட்டது 1971 சிப்காட் என்பதன் விரிவாக்கம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சிக்கோ எப்போது நிறுவப்பட்டது 1970 டான்சிக்கோ என்பதன் விரிவாக்கம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிக்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்போது நிறுவப்பட்டது 1965 தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் எப்போது நிறுவப்பட்டது 1949 மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எப்போது அமைக்கப்பட்டது 1984 இதோட தலைமையகம் எங்கன்னா சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் டான்சி அதாவது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் எப்போது நிறுவப்பட்டது 1965 சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது January 16, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது April 5, 2016 ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் நோக்கம் பச்சை புல்வெளி நிறுவனம் அதாவது கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு
பட்டியல் சாதியினர் அதாவது எஸ்சி அல்லது பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவதே இத்திட்டம். புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகள். தொழில் முனைவு திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. பின்னலாடை. தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் டேஷில் தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. சென்னை. தோல் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வந்து வேலூர். ஸோ அங்கேதான் ஆம்பூர் வாணியம்பாடி அந்த இடத்துல இருக்குது. அது இல்லாம சென்னையிலையும் இந்த தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் இருக்கு. குழாய்கள் மற்றும் நீரெரிக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் என்ன சொல்லுவாங்கன்னா பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 2000. லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. ஸோ குட்டி ஜப்பான் லிட்டில் ஜப்பான் என்ன அழைக்கப்படுகிறதுனா சிவகாசி. ஸோ அது யார் வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜவஹர்லால் நேரு.